ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாதா கிருஷ்ணா ஷோலர். எப்படி இருக்கீங்க கைஸ்? இன்னைக்கு நம்ம எங்க இருக்க அப்படின்னா, நம்ம ஊர்ல தான் கைஸ் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுங்க. ஸோ அதாவது நீலகிரிசை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். அன்றைய வாழ்க்கையும் சரி, ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வென்ச்சரான விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயக கடமை. ஸோ அதாவது ஓட்டு போட போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு போகணும். நம்மளோட பேக் சைடு நம்மளோட அழகான வில்லேஜ் கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து பிளைன் சைடு, ஸோ சிட்டிக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அதாவது மார்னிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரோ ஆட்டோலையோ பஸ்ஸில் போய் ஓட்டு போடுவோம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க, ஜஸ்ட் வந்து வாக் பண்ணி தான் போகணும். ஸோ ஒரு பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். அதாவது நம்ம ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறது. ஸோ அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஸ் இந்த வருஷம் நீங்கள் யாராச்சும் ஓட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து ஓட் பண்ணுங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனநாயக கடமை. ஸோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு ஓட் பண்ண போகிறோம். ஸோ போகக்கூடிய அந்த ஒரு வழி தான் ஒரு பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அதாவது 19/4/2024 எலெக்ஷன் டே. அதாவது மார்னிங் 7:00 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதாவது போயிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு, அதாவது போய் நம்ம இருக்கக்கூடியது வந்து எஸ்டேட்டுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு வேலைக்கு போகிறவங்க போவாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் கிளம்பியிருக்கோம். அதாவது நம்ம மட்டும் தனியாக தான் போயிட்டுருக்கோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாமே ஓட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஓட்டு. ஸோ 2 பேரும் ஓட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேங்க. அதாவது நம்ம போகக்கூடிய இந்த பாதி பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஏலக்காய் செடியாக இருக்கும், பயங்கரமாக இருக்குங்க. அது மழை பெஞ்சுன்னா செம்மையாக இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் அதான் பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி பாருங்களேன், நம்ம போகக்கூடிய அந்த பாதை அப்படி வெல்கம் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கேஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குண்ணே, சென்டரில் வந்து ஃபுட் பார்த்துங்க, இப்படி நேராக அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதாவது ஏலக்காய் செடி. அதாவது நம்ம போகக்கூடிய இந்த ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்படி சொல்லுற க்ரீனரியாக பயங்கர நேச்சுரலாக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா யானை கூட பார்த்திங்கன்னா அந்த சைடில் வருங்க. அதாவது இப்போ வந்து யானை வந்து நிறைய யானைகள் இருக்குது, பட் இந்த டைம் இங்கே இல்லை, எந்த டைம் வரும்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து யானை வந்துடும். அதாவது நீலகிரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே தாண்டிச்சாவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருட்டாக இருக்கும். இருட்டு ஸ்டார்ட் ஆச்சுனாவே போதும், யானை எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டேஞ்சர் தான். பட் கேஸ் நம்ம வந்து எந்த டைம் இந்த வழியில் போனாலும் சரிங்க, பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கேஸ் ஒரு 10, 11, 12 மணி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோ கொடுத்துருந்துறீங்களா? ஸோ அதாவது அதான் நம்ம லைன்ஸு அங்கேயே வந்துருங்க. லைன்ஸ்க்கு மேலே கொஞ்சம் நம்ம நின்றுது பார்த்திங்களா, அங்கேயே வந்துடும், பயங்கரமாக இருக்கும். பட் ஒரு 6, அதாவது நீலகிரிசை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானை, அது நீலகிரிசும் கிடையாதுங்க, எல்லா ஊர்லேயும் யானை வந்துச்சு. பட் இங்கே வந்து ரொம்பவே அதிகம், 6 மணிக்கு மேலெலாம் வெளியே போகிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஸோ மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க. பட் எமர்ஜென்சியாக ஏதாச்சும் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தா போவோம். பட் இருந்தாலும் யானைகள் வந்து நிறைய பேரை கொண்டிருக்கு, ரொம்ப டேஞ்சரான ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது ஏலக்காய் தூரமாக இருக்கும். அப்படியே முன்னாடி போனோம்னா ஒரு சின்ன ரோடு மாதிரி வரும். அங்கேருந்து பார்க்கும்போது மழை செம்மையாக இருக்குங்க. அதாவது ஊட்டிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆத்தூர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே நேரி மலுமாடி அப்படி அந்த மாதிரிலாம் ஊரில் இருக்குது. ஸோ அந்த வழியே போனோம்னா நடுவுட்டு மாடி போகலாம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதாவது நடுவுட்டு போய் ஊட்டி மெயின் ரோட்டுக்கே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியா தான் நம்மளுக்கு முன்னாடி தான் அந்த மலை இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி போனாலும் காமிக்கிற மாதிரிங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஊட்டி மலை. ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ரோடு வசதி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழியில் நடுவுட்டும் போயிட்டு அங்கே போயிட்டு காய்கறி ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வீடியோ போட்டிருந்தோம், அதில் காமிச்சிருப்போம் நடுவுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை புதுசாக கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அரிசியெலாம் வாங்கிட்டு தூக்கிட்டே வருவாங்களாம். கேஸ் இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி மரம்லாம் மறைச்சிருக்கு, நம்ம கீழே போயிட்டு பார்க்கும்போது அப்படி கிளியராக தெரியுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ் தான். பட் மழை காலத்துக்கு வேறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிஷெல்லாம் மூடி இந்த ஏரியாலாம் செம்மையாக இருக்கும். கேஸ் அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, லைட்டாக மழை பெஞ்சு. பட் மே லாஸ்ட்டு ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யும், செம்மையாக இருக்கும். பட் என்னென்னா மழைக்காலத்தில் பயங்கர மிஸ்ட்டாக வரும். அதாவது பார்த்திங்கன்னா காற்று பயங்கர எப்படி சொல்கிறது நேரியெல்லாம் இப்படி நார்மலாக போக முடியாது. நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த வியூ. அதாவது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீப்பு பார்த்துருப்பீங்க. ஜீப் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்லி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஜீப்பு தான் அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்காது. ஒரு சில எஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பார்த்திங்கன்னா பஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜீப்பு தான் ஜாஸ்தி இருக்கும். அதாவது இந்த ஏரியாவில் வந்து ஜீப்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி அந்த மலை பாருங்கள் அப்படி இருக்குங்க. கேஸ் நம்ம அந்த வழியே தான் மேலே அப்படி ஏறி வந்தோம் தெரியுங்களா, அந்த ஃபுட்பாத் இருக்கு பாருங்கள்.
ஸோ அதில் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கணும், ஃபுல்லாக டீ கார்டனு. இங்கே பாருங்கள் அந்த மலை பாருங்கள் எப்படி இருக்கணும். அந்த சின்ன சின்ன மரம் தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம், சவுக்க மரம், இந்த மாதிரி சவுக்க மரம் தான் இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சவுக்க மரம் தாங்க. அதுக்கு மேலே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி பற்றியும் மலை தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம். நீ அந்த வழியில் போகணுங்க, நம்ம அந்த கார்னர் போயிட்டோம்னா அங்கேருந்து பார்த்தா நம்ம எங்கே போயிட்டுருக்கோமோ அந்த வில்லேஜ் ரொம்ப சூப்பராக தெரியும். கேஸ் வில்லேஜ் பாருங்கள் கீழே ஃபுல்லாக டீ கார்டனு, சென்டரில் பாருங்கள் வில்லேஜ், அங்கே தான் கேஸ் நம்ம வந்து ஓட் பண்ண போயிட்டுருக்கோம். அதாவது ஆத்தூர் அப்படின்ற வில்லேஜ் மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சவுக்கம்பரம், அதுக்கு மேலே மலை, சுற்றி பாருங்கள் எப்படி இருக்கும், சுற்றி பார்த்திங்கன்னா மலை தான். இந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. செம்மையாக இருக்கலாம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஏரியா. அதாவது இந்த சாண்டில்ஸு, இந்த ஆத்தூர் குயின்டிஸு, இந்த ஏரியா, அதாவது பார்த்திங்கன்னா நீலகிரிஸில் இந்த ஓவெளி அப்படின்ற இடமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு, சூப்பரான ஸ்பாட்டு. நம்மளுக்கு பேக் சைடு இந்த சாண்டில்ஸ் அப்படின்ற ஊர்லாம் செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ அழகான ஊர். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவும் கம்மியாக இருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 70-80% அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 20% கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு இன்னொரு 10 வருஷங்க, அவ்வளோதான். 10 வருஷம் சொல்ல முடியாது, அதே அது ஜாஸ்தி தான், எல்லாமே ஃபுல்லாக காலியாகிடும். அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஆத்தூருக்கு மேலேயும் நிறைய, அதாவது நிறைய வில்லேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு 3-4 வில்லேஜ் பக்கம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவும் கம்மி, இங்கே இருக்கிறத விட அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மி. நம்ம வந்த வழி இதுதான், சின்ன சின்ன வீடு, ரெண்டு வீடு அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கேயும் போயிட்டாங்க, அதான் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் கடையாக இருந்துச்சுங்க, இன்றைக்கி பாருங்க கடை எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக போயிட்டாங்க இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா, ஊரை காலி பண்ணியே நிறைய போயிட்டாங்க. கேஸ் நம்ம ஓட் பண்ணால் போகக்கூடிய வில்லேஜ் இது தாங்க. எப்படி இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்கலாம் வில்லேஜ், செம்மையாக இருக்கு பாருங்கள், ரொம்ப அழகான வில்லேஜ். எல்லாம் ஓட் பண்ணிட்டு போய் வந்துட்டுருக்காங்க. மக்களே நம்ம இங்கே தாங்க மக்களை ஓட்டு போட போகிறோம். அதான் பார்த்தியா ஊராட்சி ஒன்று துவக்கப்பள்ளி ஆத்தூர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஹலோ கைஸ், ஃபைனலி பற்றியும் ஓட்டு போட்டு வந்துட்டோங்க. அதாவது என்னோடய ஜனநாயக கடமை சிறப்பாக முடிஞ்சுது. கைஸ் நீங்கள் என்ன ஓட்டு போடலாம்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. ஸோ ஃபைனலி ஓகே கைஸ், டாடா பை.